ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 87 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் 88th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீடான் என்கின்ற இம்மார்டல் மனிதனையும் சுக்குமாரும் நான் தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு அவனை சுற்றி பேப்பர் பாம் ஒட்டி வச்சு அவன் கீழே குழியை தோண்டி அவனை வெடிக்க வைப்பான். பீஸ் பீஸாக சரி அந்த குழிக்குள்ளே விழுவான். சோலி முடிஞ்சது, இன்னும் காக்கசு மட்டும்தான் பாக்கி. இப்போ காக்கசு தோக்கடிக்க நம்ம தலைவனும் ரசிங்கானை ரெடி பண்ணுவான். அதை ரசிங்கான்னு சொல்கிறத விட ரசன் சுரிக்கன்னு சொல்லலாம். இப்போ ரசன் சுரிக்கனை பார்த்த காக்கசுவும் இது மட்டும் என்னை இடிச்சுது, என்னோட கதை முடிஞ்சிடும்வான். ஸோ இதுக்கப்புறம் என்ன போகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம நருட்டோவும் மூணு க்ளோன்ஸோட காக்கசு அட்டாக் பண்ணலான்னு போவான். இதை பார்த்த சோஜியும் நான் நருட்டோக்கு பேக்கப்பாக போகிறேன்னுமா. உடனே ஏமட்டவும் நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ குறுக்க போனால் உனக்கு வந்த பிரச்சனைன்னு வரு. இப்போ காக்கசுவும் நருட்டோவை பார்த்துட்டு இதுதான் இந்த நைன்டில்ஸ் ஜிஞ்சுரிக்கியோடைய பவரா, ஒரு மான்ஸ்டருக்கேற்ற மான்ஸ்டர் பவர் தான், ஆனால் அந்த பவர் என்கிட்ட வேலையே செய்யாதுன்னு சொல்லிட்டு அவனோட முடியை வச்சு ஒரு குளோனை பிடிச்சிருவான். அடுத்த ரெண்டாவது மூணாவது குளோன் சைடில் போக அவனுக்கு சைடில் தான் ரெண்டு மண்டை இருக்குமே, ஒன்றுத்துலேருந்து ஃபயரு இன்னொன்றுலேருந்து வாட்டரு. மூணு செகண்டில் மூணு குளோனையுமே முடிச்சிருவான். அப்போ முடிஞ்சது அந்த போட்டி. நருட்டோ முடிக்க மாட்டான் இந்த போட்டியை. இப்போ முன்னாலேருந்து ரசிங்கானை கொண்டு வந்து காக்கசுக்கு ஒரே அடி தான், ஆனால் காக்கசு ஜஸ்ட்டில் நகர்ந்துருவான். இப்போ ரசிங்கானும் அப்படியே காற்றுல கரைஞ்சிரும். இதை பார்த்த ஈனோவும் ஜோஜியும் ஹே இங்கே என்னாச்சு நருட்டோ வின் பண்ணிட்டானான்னு கேட்பாங்க. உடனே எமட்டவும் இல்லை நருட்டோ மிஸ் பண்ணிட்டான்னு வரு. இப்போ காக்கசுவும் நருட்டோ அவனோட த்ரெட்டை வச்சு வகையாக லாக் பண்ணிவிடுவான். இதை பார்த்த கக்காசியும் நருட்டோவை காப்பாற்ற ஓடி வந்துக்கிட்டே எமட்டோ நீ அதை பண்ணுன்னு சொல்ல எமட்டோ அவரோட உட் ஸ்டைல் ஜூட்ஸு யூஸ் பண்ணி காக்கசுவை பிடிக்க பார்ப்பாரு. காக்கசு தான் ஒன்றுக்கு மூணு மண்டை வச்சுருக்கானே, கண்ணா தெரியாது, அசல்ட்டாக தப்பிச்சிருவான். ஆனால் இந்த டைமை யூஸ் பண்ணி கக்காசியும் அந்த த்ரெட்டை கட் பண்ணி நருட்டோவை காப்பாற்றிடுவார். இப்போ எமட்டோ அவரோட கையை உட்டா மாற்றி தொடர்ந்து காக்கசுவை அட்டாக் பண்ணுவார். அவனும் நகர்ந்து 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 தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்து முழு வேகத்தில் குத்துவார், அப்பயும் நகர்ந்து தப்பிச்சிருவான். இப்போ நம்ம நருட்டோ மூச்சு வாங்கிட்டு இருப்பானா. இப்போ சோஜியும் ஹேய் நீ என்னமோ அதை ரசன் சுரிக்கன்னு சொன்னேன், நான் என்னமோ அதை அவனை அப்படியே பறந்து போயிட்டு அட்டாக் பண்ணுன்னு பார்த்தேன், நீ என்னமோ அதை கையில் தூக்கிட்டு போறேன்னுவா. உடனே நருட்டோவும் ஹேய் என்னோட ஜூட்ஸு மட்டும் அவன் மேலே பட்டுதுன்னா போதும், அவன் டேரெக்டாக யமலோகத்துக்கே போயிடுவான்வா. இப்போ எமட்டோவும் நருட்டோ இந்த ஜூட்ஸை யூஸ் பண்ணணும்னா ஆப்போனண்ட்டை ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி டைவெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இவன் ரசிங்கானை கொண்டு போய் அடிக்கணும். ஆனால் இவன் டேரெக்டாக ரசிங்கானை கொண்டு போனான், ஆப்போனண்ட் இதை பார்த்துட்டு சூதாரிச்சு தப்பிச்சிருவான்வாரு. உடனே கக்காஷியும் நருட்டோ குறுகிய டைமில் இந்த ஜூட்ஸோ டெவலப் பண்ணதுனால இன்னும் சரியாக யூஸ் பண்ணி பழகலன்னுவாரு. உடனே நருட்டோவும் என்னங்கடா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்கன்ற மாதிரி பார்ப்பான். இப்போ காகசுவும் வெரி வெல் இந்த பையனோட ஜூட்ஸோட நான் மாட்டணும்னா அதுக்கு நான் அவன் கிட்டே போய் சண்டை போடணும், இதே நான் தள்ளி நின்று சண்டை போட்டேன்னா அவனால் என்னை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது. அண்ட் அவனோட க்ளோன்ஸை யூஸ் பண்ணி என்னை டைவெர்ட் பண்ணுறான், மெயின் பாடியில் தான் அந்த ஜூட்ஸுவை கொண்டு வரான். ஸோ நான் மெயின் பாடியை மட்டும் டார்கெட் பண்ணனா போதும், ஈஸியாகவே அவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போடுவான். இப்போ நம்ம நருட்டோவும் சரி இன்னொரு முறை இந்த ஜூட்ஸோவை பண்ணி இவன் கதையை முடிக்கலான்மா. உடனே ஈனோவும் ஹே நீ விளையாடுறியா, இவங்க அக்காச்சுக்கி இவங்க கிட்ட போயிட்டு பண்ண மூசியை திரும்ப திரும்ப பண்ணால் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிருவாங்கன்பா. உடனே சோஜியும் அதே தான், இவங்க கூட நம்ம டீமாக சண்டை போடலான்மா. உடனே கக்காஷியும் இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம இப்போ அஞ்சு பேர் இருக்கோம், அவன் ஒத்தாள் தான், ஸோ நமக்கு இப்போ அதிக சான்ஸ் இருக்குது, ஸோ பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டான்வாரு. உடனே நருட்டோவும் கக்காஷி சென்சே நீங்கள் ட்ரைனிங் அப்போ என்கிட்ட சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபோர்த் ஒக்காக்கவை விட என்னால் பெஸ்ட்டாக வர முடியும்ன்ட்டு, அதை தான் நான் இப்போ பண்ண பார்க்குறேன், எனக்கு தெரியும் டீம் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நான் இதை தனியாக பண்ண பார்க்குறேன், இப்போ மட்டும் என்னால் இதை பண்ண முடியாமல் போச்சுன்னா கடைசி வரைக்கும் நான் ஒரு குழந்தையாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சாஸ்கேவெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ப்ளீஸ் என்னை விடுங்க நான் இதை பண்ணுறேன் என்னால் முடியும்னுவா. உடனே கக்காஷியும் என்னப்பா எமட்டோ என்ன பண்ணலான்னு கேட்க எமட்டோவும் நருட்டோ இப்போ ரொம்பவே மாறிட்டான் அவனால் முடியும்னுவார். உடனே கக்காஷியும் அப்புறம் என்ன உன் வழியிலே போனருட்டும்னு சொல்லிட்டு பர்மிஷனை கொடுப்பாரு. இப்போ அப்படியே சாக்குரா சாய் பார்க்கணும் காட்டுறாங்க, இவங்களும் சுக்குமாரவை தேடி போயிட்டு இருப்பாங்க. இப்போ பயங்கரமாக பாம் அடிக்கிற சத்தம் கேட்குமா, உடனே பார்க்கணும் நம்ம கிட்ட வந்துட்டோம்னு சொல்லும். இப்போ அப்படியே ஹீடானை காட்டுறாங்க, அவனும் சுக்குமாரோட பாம்பில் மாட்டி கை தனியாக கால் தனியாக தலை தனியாக மண்டை தனியாக உடம்பு தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக குழிக்குள்ளே வெடிச்சு சதறி இருப்பான். இப்போ சுக்குமாரும் அந்த குழியை எட்டி பார்ப்பானா ஹீடானோட மண்டை மட்டும் இருக்கும். இப்போ கண்ணு டக்குன்னு ஓப்பன் ஆகி இங்க பாத்தியா நீ என்ன எந்த நிலைமை காலாக்கி இருக்கன்ட்டு கண்டிப்பா லார்ட் ஜெய்ஷன் உன்னை பனிஷ் பண்ணுவாரு, அவர் தான் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு மண்டை மட்டும் தனியா இருந்தா கூட வாயடக்க மாட்டான். இப்ப சிக்குமாரும் நீ என்ன பயம்படுத்த பாக்குற, ஆனா நிச்சயமா நான் இதுக்கு பயப்பட மாட்டேன், எப்பவுமே நீயும் நானும் வேற வேற விஷயத்த நம்புறவங்க, நான் எப்போவுமே லீஃப் வில்லேஜோடைய வில்லா ஃபயரை நம்புவேன், ஆனால் நீ உன்னோட ஸ்டூபிட் கடவுள் லார்ட் ஜெய்ஷனை நம்புறவன், இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ,
இங்கே நான் தான் கடவுள், இப்போ நான் உனக்கு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு குணம் இல்லை பேப்பர் பாமா கட்டி அதை அந்த குழிக்குள்ளே அனுப்புவான். இப்போ அந்த குழியே வெடிச்சு செதறி அப்படியே ஹீடானோட மூட ஆரம்பிக்கும். இப்போ ஹீடானோ கடைசியா லார்ட் ஜெய்ஷன் கண்டிப்பாக உன்னை பனிஷ் பண்ணுவார், அப்போ நான் உனக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பேன், என்னோட பல்லு மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக நான் உன்னை கடிச்சே கொள்ளுவேன்மா. இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லா பாறையுமே அவன் மேலே விழுந்து அந்த குழியே மூடிடும், ஒரு சமாதி மாதிரி மாறிடும். இப்போ சிக்குமாரும் அமைதியாக நிற்பானா, இந்த டைமில் ஒரு மான் ஓடி வந்துட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு குழி தோண்டும், என்னடான்னு பார்த்தா மண்ணில் புதஞ்ச ஆசுமாவோட லைட்டர் எடுத்து கொடுக்கும். இப்போ சிக்குமாரும் அந்த லைட்டரை கையில் எடுத்துட்டு அதை ஆன் பண்ணி பார்த்துட்டு ஆசுமாவை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பான். இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சாக்குரா சாய் பார்க்குன்னு வருவாங்களா, உடனே சிக்குமாருவோம் என்ன இது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டா, பட் நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன்மா. உடனே சாக்குராவும் நீ தனியாக அக்காட்சிக்கு தோக்கடிச்சான்னு கேட்பா. உடனே சிக்குமாருவோம் அது ஆமாம் நான் தனியாக பண்ணணும்னு நினச்சேன், அதான் பண்ணிட்டேன்வா. உடனே சாக்குராவும் எனக்கு புரியுதுன்னுவா. உடனே சிக்குமாருவும் சரி அங்கே நிலமை எப்படி இருக்குன்னு கேட்பான். உடனே சாக்குராவும் இல்லை நாங்கள் நேராக இங்கே வந்துட்டோம், அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலன்னுவா. உடனே சிக்குமாருவும் சரி வாங்க அங்கே வேகமாக போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்புவாங்க. போகிற வழியில் இப்போ சிக்குமாருவும் களைப்பில் கிளவில் உடனே சாக்குராவும் ஹே உனக்கு அடிபட்டிருக்கு இரு நான் உனக்கு ஹீல் பண்ணுறேன்வா. உடனே சிக்குமாருவும் இல்லை வேண்டாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆபத்தில் இருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்கள காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் அங்கேருந்து வேகமாக கிளம்புவாங்க. இப்போ அப்படி நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. இப்போ கக்காஷியும் நருட்டோ முடிச்சிடுன்னு வரு, இப்போ நம்ம நருட்டோ ரெடியாகவானா, இதை பார்த்த காகசுவும் மறுபடியும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிப்பான். இப்போ அவன் கை ரெண்டு வளர்ந்துரும், இப்போ அவன் உடம்புலேருந்து ஏகப்பட்ட முடி வெளியே வரும், ஸோ லாங் ரேஞ்ச் அட்டாக்கு ரெடி ஆகிடுவான். இதை பார்த்த கக்காஷியும் நருட்டோ அவன் மொத்த சக்கரமும் யூஸ் பண்ணி நம்ம பண்ண பார்க்குறான்னு வரு. உடனே நருட்டோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி ஷோட குளோன் ஜூட்ஸும் யூஸ் பண்ணுவான். இப்போ ஒரு குளோன் ரசிங்கனை ரெடி பண்ணேன், இன்னொரு குளோன் வெண்டோட சக்கரவை கொடுக்க, இன்னொரு குளோன் காக்கசுவையே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம நருட்டோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு காக்கசுவை நோக்கி வெறி கொண்டு போவான். இப்போ காக்கசுவும் வேகமாக ஓடி வந்து குளோன்ஸ் எல்லாத்தையுமே தாண்டிட்டு மெயின் பாடியை நோக்கி போவான். இப்போ நருட்டோ கிட்ட சொல்லுவான் என்னுடைய இந்த அட்டாக்குக்கு எதிராக உன்னோட ரசிங்கன் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு அந்த மொத்த முடியுமே அப்படியே யூஸ் பண்ணி நருட்டோ மேலே குத்துவான் பாருங்க. நருட்டோ தொப்புன்னு கீழே விழுவான். இப்போ காக்கசுவும் முடிஞ்சது இந்த போட்டி, நீ செத்துட்டேன்மா, எல்லாருமே பயந்துடுவாங்க. இப்போ நருட்டோ டக்குன்னு மறைஞ்சிருவான், எஸ் இது குளோன் தான். இப்போ காக்கசு அப்படியே திரும்ப இப்போ நம்ம நருட்டோ பின்னால் ரசிங்கன் எடுத்துக்கிட்டு வெறி கொண்டு வருவான். இப்போ காக்கசுவும் நோ வே அவன் குளோன்ஸோட குளோன்ஸாக மிக்ஸ் ஆகிட்டானான்னு சொல்லிட்டு பயப்படுவான். இப்போ நருட்டோ ரசிங்கனை வச்சு ஒரே அடி தான், அவளை தான் காக்கசு அடிச்சு அடியில் அப்படியே பறக்க ஆரம்பிப்பான். என்ன மாதிரியான பவரு, நியூக்ளியர் பம்ப நடுவில் போட்ட மாதிரி அப்படி ஒரு சக்கரா, எல்லாருமே அந்த சக்கராவை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இப்போ காக்கசுவும் அந்த அட்டாக்ல மாட்டிக்கிட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, தோல் எல்லாமே அப்படியே உரியும், உடம்புலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும், அவனோட மாஸ்க் எல்லாமே உடஞ்சி போகும், கோடிக்கணக்கில் சக்கர நீடில் அவன் உடம்பை வந்து குத்துறா மாதிரியே இருக்கும். இதை பார்த்த கக்காஷியில் நோ வே என்னோட ஷெரிங்கன்னால் கூட இதை சரியாக ரீட் பண்ண முடியல, என்ன ஒரு மேசிவ் பவர்னு சொல்லிட்டு அவரே ஷாக் ஆகிடுவார். இப்போ காக்கசுவும் அப்படியே தொப்புன்னு கீழே விழுவான். இப்போ அந்த இடமே குழி பணியாரம் ஊற்றுற குழி மாதிரி அப்படியே பெருசாக இருக்கும். அவ்வளோதான் காக்கசு கதை முடிஞ்சது. இப்போ கக்காஷியும் நருட்டோவை பார்த்து நருட்டோ நீ உண்மையிலேயே சாதிச்சிட்டேன்னு வாரு. இப்போ நம்ம நருட்டோவும் சிரிச்சுக்கிட்டே நான் இதை பண்ணிட்டேன்வா. இது உடனே இந்த வீடியோ முடியுது கைஸ். ஓகே உங்களுக்கு ஹீடான் பிடிக்குமா இல்லை காக்கசு பிடிக்குமா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பை.